Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து பாத்தீங்க அப்படினா கிழங்கா மீன் ஃப்ரை. இது வந்து செம சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் இது சாப்பிறது வந்து ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நடுவுல மட்டும் தான் வந்து முள்ளு இருக்கும். அப்ப வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி மீனே பிடிக்கல அப்படி நினைக்கிறவங்க கூட இந்த ஃபிஷ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நான் கூட வந்து பாத்தீங்க அப்படினா ஃபிஷ் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து ஃபிஷ் சாப்பிடவே வந்து பழகிக்கிட்டேன். இது வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மீனோட ஸ்மெல்லே வந்து இருக்காது. நல்லா க்ளீனாக வந்து வாஷ் ஆகிடும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 2 hours வந்து நல்லா மசாலா போட்டு நம்ம ஊற வைக்கலாம். அதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி 1 kg எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 4 spoon வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 spoon வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 spoon வந்து தனியாத்தூள் எடுத்துக்கிறோம். இதில் காட்டின அளவே வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 kg வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீனை வந்து ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஜென்டலாக இல்லைனா அதில் இருக்க முள் வந்து கண்டிப்பாக கையில் குத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜென்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து மீனில் இருக்க முள் குத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை உப்பு நம்ம கல் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கல் உப்பும் வந்து உங்களுக்கு குத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ஜென்டலாக மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours வந்து நல்லா ஊறுச்சு அப்படின்னா மசாலாஸ் வந்து நல்லா வந்து உள்ள வரைக்கும் நல்லா ஊறிடும். அப்போ நம்மளுக்கு மீன் சாப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் இருக்க மசாலாஸ் எல்லாம் நல்லா இது மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை பீஸ்லாம் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம அதில் உப்பு காரம் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து உப்பு கம்மியாக இருக்குது காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீனோடு வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சால்ட்டு இந்த இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு வந்து சீக்கிரமாக கரையாது. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கும்போது நல்லா வந்து வெந்துடும். ஒரு 10 minutes வந்து நல்லா வெந்துடும். ஒரு 5 minutes ஆனதும் மறுபடியும் டர்ன் பண்ணி நீங்கள் நல்லா ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதுதான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.